நாட்டில் சமீப காலமாக மேற்கு வங்காளம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பிளாஸ்டிக் அரிசி புழக்கத்தில் இருந்து வருகிறது என்கிற அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. இந்த பிளாஸ்டிக் அரிசி சட்டவிரோதமாக சீனாவில் இருந்து பங்களாதேஷ் வழியாக மேற்கு வங்காளம் மூலம் இந்திய சந்தையில் புழக்கத்தில் விடப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு உணவு கலப்படங்களால் பாதிக்கப்பட்டு வரும் மக்களுக்கு இது பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. தமிழகத்தில் பிளாஸ்டிக் அரிசியின் புழக்கம் சுத்தமாக இல்லை என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்தாலும், சில இடங்களில் மறைமுகமாக பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்பட்டு வருகிறது என்ற செய்தி வெளியாகி வருகிறது. இந்த பிளாஸ்டிக் அரிசியின் சதியில் நாமும் சிக்கிவிடாமல் இருக்க இதோ 5 எளிய வழிமுறைகள். பிளாஸ்டிக் அரிசி என்று அரிசி மீது சந்தேகம் வந்துவிட்டால், ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் சாதாரண அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டால் அனைத்து அரிசியும் அதில் மூழ்கி அடியில் சென்றுவிடும். ஆனால் பிளாஸ்டிக் அரிசியை போட்டால் அந்த அரிசி தண்ணீரில் மூழ்காமல் மேலேயே மிதக்கும். அப்படி மிதந்தால் அது பிளாஸ்டிக் அரிசி என்று எளிதாக கண்டுபிடித்து விடலாம். இயற்கையாக விளைந்த அரிசி தண்ணீரில் மிதக்காது. மேலும் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து அதை ஒரு பேப்பரில் வைத்து தீயிட்டு கொளுத்துங்கள். உண்மையான அரிசியாக இருந்தால் அது வெறுமனே அப்படியே கருகி முழுமையாக இருக்கும். அதே பிளாஸ்டிக் அரிசியாக இருந்தால் அது உருகத் தொடங்கி பிளாஸ்டிக் மனம் வரும். சாதாரண அரிசியை குக்கரிலோ அல்லது பாத்திரத்திலோ வேக வைத்து வடித்து அதை எடுத்து ஒரு பாட்டிலில் 2 நாட்கள் வைத்தால் அதில் பூஞ்சை பிடிக்காது. ஆனால் பிளாஸ்டிக் அரிசியை இதே போல் வேக வைத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு 2 நாட்களுக்கு பின் பார்த்தால் பூஞ்சை பிடித்து இருக்கும். கொதிக்கும் எண்ணெயில் சாதாரண அரிசியை எடுத்து போட்டால் அது பொரியும். ஆனால் பிளாஸ்டிக் அரிசியை எடுத்து போட்டால் அந்த அரிசி உருகி திரள் திரளாக நிற்கும். பிளாஸ்டிக் அரிசியை கொதிக்கும் நீரில் போட்டு வேக வைக்கும் போது பாலாடை போல் பாத்திரத்தின் மேற்பகுதியில் வரும். ஆனால் உண்மையான அரிசி அதுபோல் வராது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.